டேய் பூச்சி, அந்த விஸ்வநாதன் இருக்கானே அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன். இவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவளை அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு. விரட்டினாலும் பரவாயில்லையே, ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா? என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா? அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா, சிகப்பு பொண்ணா, நாகரிகமான பொண்ணா, கல்யாணம் பண்ணி காட்டுறா? ஏன் தலைவர, இந்த மகளிர் அணி தலைவி எப்படி? ஐயோ, அந்த கொன்னவா கோதையா, அவ கூட பேசினா ஆயுசு போயிடும், அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும். ஐயோ சாமி, எனக்கு சரி வராதுப்பா. அப்ப காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கோங்க. அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமாடா? பழகுங்க. இந்த பார், பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் ஓஸ்ட், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாத்தமா கைய தொட்டமா பட்டு பட்டி அவ்வளவுதான் தலைவர். ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க, பளிச்சுன்னு பதில் தெரியும். அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா. ஏமா, அவங்க அம்மா எதுக்குடா? அந்த பொண்ணத்தான பொண்ண ஒரு அணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க. இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க, சில பேர் உதப்பாங்க, மீதி பேர் மிதிப்பாங்க. சொன்ன கேளுங்க. அண்ணே, நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க. என்னது நீயா? நான் இல்லண்ணே, நீங்க. அதான பார்த்தேன். ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா? அப்ப கக்கிட்டா வேற ஒன்ன மாத்திர வேண்டிதான். அண்ணே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. ஏண்டா நான் என்ன போருக்கா போறேன் நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு? அண்ணே அங்க பாருங்க, மகளிர் அணி தலைவி போத வருது. நான் உன்ன நம்பித்தான் போறேன், ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா ஆச்சு உன் ஊட்டி இந்த பக்கமா திருப்பிடுவேன். ஊட்டியாவது கொடைக்கானலாவது போங்க. நான் மறந்துக்கிறேன். வணக்கம்னு சொல்றேன், அத நீ சொல்லவே வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருமா, ரெண்டு கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும், அதுவும் ஒரு பொம்பளைதான் சொல்லணும். என்ன பத்த பொம்பளையா தெரியலையா? அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏம்மா போதே, இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிச்சிருக்கியா? காதலா? அப்படின்னா என்ன? எனக்கு அந்த அனுபவமே ஏற்பட்டது இல்ல. இப்போ நான் தலைவர் இல்ல, முன்பின் தெரியாத அண்ணியை நான் நினைச்சுக்கோ. இந்த முன்பின் தெரியாத அண்ணிய உன் கைய கப்புனு புடிக்கிறா, இப்ப நீ என்ன செய்வ? சிச்சி, என்ன செய்வ? என் பொண்ண கைய பிடிச்சு எடுத்துட்டாலே வாங்க ஐயா, பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களே வாங்க ஐயா, ஐயா பெருசு வாங்க ஐயா. என் பொண்ண நடு ரோட்ல தனியா போற பொண்ண கைய பிடிச்சு எடுத்துட்டாயா? தலைவியில இருக்கிற நீ வழியில ஒரு பொண்ண கைய பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அதானே ஐயா, இதுக்காக ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள போய் கைய பிடிச்சிருக்க முடியுமா? சும்மாறா, இனிமே என் பொண்ண யாரையா கல்யாணம் பண்ணிப்பா? இந்த டப்பா தலையில கட்டி வையே. இவரு ஐயா மட்டுமா தொட்டாரு, என் மனசையும் சேர்த்து. என்ன மாட்டி விட்டுட்டு மத்தியசம் பண்ண வந்திருக்கியா? இப்ப இந்த ஊர்ல கிளம்பி பதில் சொல்றது? கைய புடிச்சு இழுத்தது நீங்க, நானா பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. சரியான கேள்வி. சும்மா யார பத்தி டாய்ங்கற? சரிடா மாமா, தலைவருக்கேத்த தலைவி. பேசாம கட்டிக்கங்கண்ணே. சரி விடுங்கப்பா, நானே கட்டிக்கிறேன். மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, இல்ல வீதியில நடமாட முடியாது. வாடா. எங்க தலைவரே, உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னா அது உங்களுக்கு தானே பெருமை? ஆஹா, என் நெஞ்ச தொட்டுடா. அண்ணே, அந்த முத்து கருப்ப மாதிரி விளந்தாவதம் பேசாதீங்க, சுமூகமா முடிச்சுக்கோங்க. ஆமா, அங்க என்ன தகராறு நடந்தது? வீட்டுல தென்னை மரம் வளர்க்கறோம், இளநீ வேணும்னா காசு கொடுத்தா தானே கொடுக்கறோம்? அது நியாயம் தானடா. அதே மாதிரி பொண்ணு வளர்க்கறோம், பொண்ணு வேணும்னா
அஞ்சு பவுன் நகையும் 5000 ரூபாய் பணம் இருந்தா தான் பொண்ண கொடுப்போம்னு சொல்லிட்டான். ஓஹோ, அப்படி ஒரு ரூட் இருக்குதோ? சரிப்பா, அதை விடு, பாக்கு வெத்திலே மாத்திக்கிறது. கொஞ்சம் பொறுங்க ஐயா, உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை. சும்மா இருமா, இவங்களை விட பெரிய இடத்துல இருந்து உன்ன கேட்டு வந்திருக்காங்க. எங்க மாட்டு பண்ண இல்லையா? பாய முடியா? அவங்க 10000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் போடுறாங்களாம், இவனால போட முடியுமா? அப்ப உங்க முடிவு இதேதான். இதுல எந்த மாற்றமும் இல்லையா? முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா. அண்ணே, கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? நான் இவத்த கொஞ்சம் பேசிட்டு வரேனே. இல்ல, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எந்திரிங்க. கூட இருந்த குழப்பறியா? அவனை தூண்டி விட்டவன நீதாண்டா. நான் என்ன செய்வேன் தலைவரே? அது என்ன தென்னை மரம், இளநீர், இதையெல்லாம் ஏன் நீ அவங்கிட்ட சொல்ற? நான் எதார்த்தமா சொன்னேன். அந்த ஆளு வீம்புக்கு பேசினா நீங்க விட்டுறதா? உங்க செல்வாக்கு என்ன, சொல்வாக்கு என்ன? நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல? இப்ப என்ன செய்ய சொல்ற? பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்டிருங்க, அப்புறம் என்ன செய்வான் பாப்போம். அந்த புளிச்சகேரிக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த கொன்னவாய தூக்கிட்டு வர்ற, நான் தாலியை கட்டிடுறேன். இங்க பாரு, இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி நீ நடமாட மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, டே பூச்சி, என்னடா சொல்ற? உன் தலைவனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா? எப்படா? இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. எங்கடா இருக்காங்க? வெளியே நிக்கிறாங்க. ஐயோ, கிளிய வளர்த்து நரிகையில குடுத்துட்டேனே. பெருசாதி, வாய முடிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணியா. வாயா. என்னமா இப்படி பண்ணிட்ட? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன வேற யாருக்காவது கட்டி கெடுத்துருவீங்களா? ஆயத்துலதான் நாங்க ரெண்டு பேரும் இந்த முடிவுக்கு. அந்த எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்தீங்க? அதே முகத்தை வச்சுட்டு தான், வேற முகம் என்ன கடையில விக்குது வாங்கி வச்சுட்டு வர்றதுக்கு? ஐசான காலத்துல உங்களை தனியா விட்டுட்டு இருக்க கூடாதுன்னுதான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வாவா. அந்த யோ புடிச்சக்கீரை, ஓ மக மேல உண்மையான அன்பு, பாசம், பற்று, வரவு, செலவு ஏதாவது இருந்தா நல்ல மனுஷனா, பெரிய மனுஷனா, லட்சணமா ஆசீர்வாதம் பண்ணு, இல்ல அடுத்த வீட்டுல போய் வாங்கிக்குவேன். அண்ணே, இவரும் சொந்த அப்பா. சரி விடு, நல்லா இருமா, நல்லா இரு. நீயும் முதல்ல நீ நல்லா இரு. பாத்தீங்களா, எங்க அப்பாவோட அருந்தன்மைய பிறந்ததுல இருந்து ஒரே ஜிப்பா போட்டு இருக்கா இவங்கட்டியா பிறந்தன்மை? சும்மாரியா, வாமா இந்த பக்கம் கோத. இப்ப இவ என் பொண்ணு. உன் பொண்ணா இருந்தாலே இப்ப அவ என் பொண்டாட்டி. அத நான் ஒத்துக்க வேண்டாம். அவ ஒத்துக்கிட்டாளா? இதோ பாரு, ஒருத்தன் கையில என் பொண்ண ஒப்படைக்கணும்னா அவன் புத்திசாலியா இருக்கணும், இல்ல வசதி உள்ளவனா இருக்கணும். உங்ககிட்ட வசதி தான் இல்ல, புத்தி அது இருக்கான்னு பாத்துற. ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில சொல்லிட்டு உன் கொண்டாட்டி நீ கூட்டிட்டு போலாம். போத, உங்க அப்பன் குழப்பறான், அப்புறம் சொதப்பறான். இந்தாயா, மேடையில ஒவ்வொருத்தன் கேள்விக்கும் புது கவிதையில பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரியா? கேளியா? ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. விசாத்து கேள்வி ஆரம்பி. முதல் கேள்வி, கிருஷ்ணன் இருக்காரு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், அவர் காமெடியில ஒரு பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்காரு. அசத்திட்டீங்க. கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, அவரு வாயுக்குள்ளே உலகத்தை காட்டுதா சொல்றாங்க. அதுவும் உண்மை, அது பூகோளம். ஆஹா, இங்கேயும் அசத்திப்பிட்டீங்க. இப்ப இவனை அடிக்க போறேன். ஆனா சும்மா இல்லையா, அவர் வாயுக்குள்ள உலகத்தை காட்டும் போது அவர் எங்க நின்னுகிட்டு இருந்தாரு, ஜனங்க எங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வாயில உலகம் இருந்தது, அதை எங்க நின்னு பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க? நீ வாமா உள்ள போவோம். ஐயோ, பைத்தியமே புடிச்சிரு போல இருக்கு, ரொம்ப சிக்கலா இருக்கு இவரால. ஏண்டா, நான் அவளை அப்படியே கூட்டிட்டு போயிருப்பேன். அவங்க அப்பன் கிட்ட வாங்க சீர் குடுப்பான்னு கூட்டிட்டு வந்தேன், அவன் சீரா கொடுத்தா சீரி விழுகுறான். எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் தான், அந்த ஓட்ட வாய ஓடாதே. எதுக்காக அவன் தலைவரோட அம்மா அவன் என்ன நடிக்க சொல்ற? சம்சாரம் நடிச்சா ஜனங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, அதுக்குதான். அட சும்மா இருமா, அந்த கலட்டு பைய பொண்ண எங்க தலைவரோட வாழ விட மாட்டேங்கிறான். அதுக்காகத்தான் ஒரு முடிவு எடுத்து இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன், புரியுதா? நீ என்ன செய்ற, அந்த கலட்டு பையில ஏமாத்தி அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துடுற, நாம தேனியலோக்கு அனுப்பி வைப்போம். இது எங்க தலைவருக்கு தெரியாது, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த அட்வான்ஸ் 50 ரூபாய். கவலையா விடு, காரியத்தை கச்சிதமா முடிச்சறேன். ஆமா, அவருக்கு நான் என்னவா நடிக்கணும்? தங்கச்சியா நடிக்கணும், கூச்சி விடுவேன், அம்மாவை நடிக்கணும். இது எங்க தலைவருக்கு தெரிஞ்சா என்ன தலைமையில தூக்கி வச்சு பாராட்டுவா. போத, உங்க அப்பன் கேட்ட கேள்விக்கு இந்த ஜென்மத்துல என்னால் பதில் சொல்லவே முடியாது, அதனால அவனை ஏமாத்துறதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். என்னங்க அது? எங்க அம்மா செத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் செத்துச்சுன்னு நான் ஒரு டூப் போடுறேன்.
நீ ஆமான்ற. அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் வெளியே போய் ஜல் ஜல்னு ஜல் காட்டாவா? போனால் போகட்டும் போடா. போகட்டும் பாடாது, நல்லா இல்ல கொப்ப நிலவு புரியாம பாடிட்டு இருக்காங்க. பாடல பாடல ஏமா அப்படி அழுவுறீங்க? எங்க அம்மா போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. தந்தி வந்திருக்கியா? ஐயா செத்து போட்டாங்களா? சரி சரி புறப்படுங்க. நீ எங்க வர்ற? சம்பந்தி கோடி போட வேண்டாமா? அடியே அப்பா, அப்ப கடைய ஆறு பாத்துப்பா, உங்களுக்கு பதிலா நான் அதுவும் சரிதான். சரி சரி அப்ப நீங்க புறப்படுங்க. போத நல்ல பட்டு போட எடுத்து கட்டிக்க, நகை நட்டு எல்லாம் எடுத்து போட்டுக்க, கை செலவு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு புறப்பட்டு போ. கொஞ்சம் இருங்க. கல்யாண வீட்டுக்கா போறீங்க? சாவு வீட்டுக்கு தானே போறீங்க? புரியாம பேசாதயா, புடிச்சுக்கிற. எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்தில் இருக்கிற, நீ வேற இம்ச பண்றியா? எப்படி எல்லாம் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா, அங்க அம்மா, அம்மா, அம்மா. மவனே மவனே, அட பாவி, பெத்தவளையா நீ? யாருங்கிற பெத்தவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க எப்படா மனசு வந்தது? உன்னெல்லாம் சும்மா விடலாமா? பெத்த தாய் உயிரோட இருக்கும் போது செத்து போட்டான்னு சொல்றீங்க. நீ எல்லாம் ஒரு மகனா? இல்ல நான் உனக்கு மருமகன். என்ன இங்க உள்நாட்டு குழப்பம்? வாடா வெண்ண திரண்டு வரும்போது கிழவி வந்து தாலி உடைச்சிட்டாடா. ஏய் கிழவி, நீ யாருன்னு உண்மையை சொல்லல, உன்னை போலீஸ்ல புடிச்சு குடுத்து. போலீஸா? போலீஸ் வேண்டாம், இவன் தான் அம்மா நடிச்சு சொல்லி வந்துட்டு 50 ரூபாய் கொடுத்தா. ஏண்டா நாய் கடிச்ச தலையா? அண்ணே திட்டாதீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் நினைச்சேன், இப்படி கெட்டது நடக்கும் தெரியாது. இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தப்ப முடியாது. உன் கைய கால ஒடிச்சிருவேன். நிக்க மாட்டேன். ஏய் முட்டத்தலையா, இந்த பூச்சி பயல பாத்தியா? இல்லனே. ஏனே? ஒரு வாரமா எனக்கு டிமிக்கு குடுக்கறான். அவன் என் கையில கிடைச்சா ஒண்ணுல ரெண்டு உண்டு இல்லன்னு பாத்துருவேன். அண்ணே அதோ பூச்சி வரான் பாருங்க. என்ன வெயில், பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிற. பாடி மாப்பிள நீ வா. வா என்ன வேலு, வீட்டுல சுடுத நீ ஊத்திக்கணும். யாரு பெருசா? எல்லாம் கொஞ்சம் சிறுசா. தள்ளியோ கறியா? சரிங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி போடு. ஏயா எங்க தலைவரை பாத்தியா? அது என்னங்க தலைவரை நீங்க தேடுறீங்க, தலைவர் உங்களை தேடுறாரு, உங்களுக்குள்ள என்னங்க தகராறு? வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஆள் ஒரு அறிவு கட்டவன். சாருங்க என் தலைவன் தான். அது சரிங்க. மாமனாரை எடுத்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வர வக்கு இல்ல, விவசாய கிடத்தனமா என்னை அடிக்க அலையறானா? அவன் கைய கால முறிக்கு வேணாங்க. தலைவர் நொண்டாகிடுவாருங்க. ஓ திட்டாதையா, தலைவர் காக்கிற உளுத்தா ரொம்ப வருத்தப்படுவார். தலைவருக்கு என்ன கொம்பா இருக்கு, குத்திர போறாரு. ஆமா பெருசு, என்ன முக்காடு? துண்டு முக்காடு தரல. ஊரெல்லாம் மூள காய்ச்சலாம், அதுக்கு பயத்துக்கிட்டுதான் முக்காடு போட்டிருக்காரு. உங்கூட சரியான கூத்தியா, அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு வர்றது, உனக்கெல்லாம் வராது, பயப்படாத. மேட்ச வச்சிருக்கேன், தீப்பட்டி இருக்குங்க. கொண்டா வந்தாங்க. இதை கொடுத்து என்ன பண்ணியா, சிகரெட் வச்சிருக்கியா? எத்தனை பேர் கிளம்பு இருக்குங்க? இப்போதைக்கு நான் ஒருத்தன் தான். ஒன்னு இருக்குங்க. கடல் உங்க மனசு வான மாதிரி, நெஞ்ச தொடல இல்ல, நெஞ்ச தொடவே இல்ல. இப்படித்தான் நெஞ்ச தொடறேன், நெஞ்ச தொடறேன்னு நெஞ்சில குழியே உழுந்துச்சுடா. தலைவரே நீங்க புடி போட்டா எடுக்கவே முடியாத. ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு நான் புடிய போட்டேன், எப்படி எடுப்பேன்? யோ கண்ணாடி 5-10 இருந்தா நீட்டியா, நான் புடி எடுக்கணும். சந்தா வசம்னு பொழப்ப நடத்துறீங்க. மாச கடைசியில எவன் மட்டும் வச்சிருக்கான்? மாசம் முதல்ல உங்ககிட்ட 8 இருந்தேடா. போடா கண்ணாடி வாங்கி கொடுத்தே நான். போடா இவனே 8 கடை வாங்க போறான் போட்டுருக்கு. டேய் ஊருக்குள்ள எவங்கிட்டையும் காசு இல்ல, நேரா வண்டிய பேங்க் கூடு. அங்கேயும் இருக்குதோ முகமூடி கொள்ளக்காரனுக்கு அடிச்சுட்டானுங்களோ. பாஜார் அடிமை பண்ணல நடந்து வர மாதிரி போதே. நான் தெரியாதனமா கத்திரி புடி போட்டேன், ஒரு 10 ரூபாய் நீட்டினா தான் புடி எடுக்க முடியும். இந்தாங்க 50 ரூபாய். அச்சோ
ஏங்க உங்களுக்கு எல்லாப்படியும் ஆதிதான் தெரியுமா? முழுசா வித்தைகளை காட்டுறதுக்கு உங்க அப்ப புளியாங்க விட்டா தானே? தலைவரே உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த புடி போடுறதான் என்னோட நிப்பாட்டிக்கங்க. தெரியாதனமா அன்னிட்ட போட்டாதீங்க, அப்புறம் நான் அஞ்சு பத்து உங்களுக்கு கொடுக்கணும். அவகிட்ட நான் போடுற புடியே வேற. இந்த ஜென்மத்துல நான் பொடி போட்டாலும் போடுவேனே தவிர இந்த புடி போடவே மாட்டேன்.